Hi friends, welcome to Vara Samil. நம்ம இன்னைக்கு சூப்பரான பாகிஸ்தானி டிஷ் பார்க்க போறோம். என்னன்னா லாகூர் சிக்கன். நம்ம ஊர்ல எப்படி சொன்னா கிரீன் சிக்கன் சொல்லுவாங்க. புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு செய்ய போறோம். அது ஒரு கிரீன் சிக்கன் சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. இங்க சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை. அப்புறம் ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர்னா தனி மிளகாத்தூள் ஓகேவா. அதுக்கப்புறம் ஜீரக பவுடர், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து தயிர் ஒரு கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இங்க வந்து ஒரு கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து உங்க சிக்கன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை வந்து கொஞ்சம் அதிகமும் கம்மியாகவும் நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். இதை இப்போ வாங்க நம்ம இதை வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வந்து லைட்டாக தண்ணி விட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் வந்து 350 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூளும் போட போகிறோம். அதனால இது ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நெய் விடணும். நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சிச்சு. நான் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன இந்த ஸ்பூனில் வந்து 1.5 ஸ்பூன் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போச்சு. இதில் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து அந்த புதினா கொத்தமல்லியோட போட்டு அரைச்சிருக்கோம். அதனால காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 கிரீன் சில்லி வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 2 ஃபுல் ஸ்பூன் வந்து நான் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய சிக்கன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கலாம் புதினா, கொத்தமல்லி, கிரீன் சில்லி, அதை வந்து அந்த பேஸ்ட் வந்து நான் இங்கே 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த புதினா, கொத்தமல்லி அந்த பேஸ்ட் போட்டு சிக்கன் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஜீரகத்தூளும், இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், அதே மாதிரி நம்ம காரத்துக்கு ஏற்கனவே ரெட் சில்லி பவுடரு, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால 1 குட்டி ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இதில் 2 மினிட்ஸ் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதோ நம்மளுடைய சூப்பரான லாகூர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாகிஸ்தானியோடைய ஸ்ட்ரீட் ஃபுட். இது ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது வந்து வெறும் பாஸ்மதி ரைஸ் கூட அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. நம்மளும் இதை பாஸ்மதி ரைஸ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் அது கூட வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா சப்பாத்தி, நான், ரொட்டி இதுக்கு கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை கொடுக்கணும்னா இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நம்ம ஆரா சமையல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.